நீங்கள் வளர்க்கப்பட்ட பெட்டியிலிருந்து வெளியே வரவில்லை என்றால் உலகம் எவ்வளவு பெரியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். வாழ்க்கை பல சவால்களுடன் வருகிறது. நம்மை பயமுறுத்தக்கூடாதவைகளையே நாம் கையில் எடுத்து கட்டுப்படுத்தலாம். நான் தொலைந்து போனதாக உணரும் போதெல்லாம் நான் ஒரு வரைபடத்தை எடுத்து வெறித்து பார்க்கிறேன். வாழ்க்கை ஒரு மாபெரும் சாகசம், செய்ய நிறைய பார்க்க வேண்டும் என்பதை நினைவூட்டும் வரை நான் வெறித்து பார்க்கிறேன். உன்னை கொல்லாதது உன்னை வலிமையாக்கும் என்ற பழைய பழமொழியை நான் நம்புகிறேன். நல்லதும் கெட்டதுமான நமது அனுபவங்கள் நம்மை நாம ஆக்குகின்றன. சிரமங்களை சமாளிப்பதன் மூலம் நாம் வலிமையையும் முதிர்ச்சியையும் பெறுகிறோம். நான் பொறுப்பற்றவனாக இருந்தேன், ஆனால் காரணமே இல்லாமல் நான் கலகக்காரன் அல்ல. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு தேர்வும் நேர்மையான இடத்திலிருந்து வந்தால் நீங்கள் திடமானவர். உங்களை பற்றி யாரும் சொல்ல முடியாத எதுவும் உங்களை உலுக்கவோ அல்லது உங்கள் கருத்தை மாற்றவோ முடியாது. மற்றவைகளை விட நான் மரணத்தை பற்றி அதிகம் நினைத்தால் அது அவர்களை விட நான் வாழ்க்கையை நேசிப்பதால் இருக்கலாம். நான் என்னை முட்டாளாக்கினால் யார் கவலைப்படுகிறார்கள்? என்னை பற்றி யாருடைய பார்வைக்கும் நான் பயப்படவில்லை. உண்மை என்னவென்றால் நான் உயிருடன் இருப்பதை விரும்புகிறேன். மேலும் நான் சுதந்திரமாக இருப்பதை விரும்புகிறேன். என்னால் அந்த சுதந்திரம் பெற முடியாவிட்டால் நான் ஒரு கூண்டில் அடைக்கப்பட்ட விலங்கு போல் உணர்கிறேன். நான் கூண்டில் இருக்க மாட்டேன். வாழ்க்கையில் நீங்கள் எங்கு தொடங்குகிறீர்கள் என்பது முக்கியமல்ல, அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியம். இது வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் என்று நான் நினைக்கிறேன். சுய உணர்வை கண்டறியவும், ஏனென்றால் அதை கொண்டு நீங்கள் வேறு எதையும் செய்யலாம். நமது பன்முகத்தன்மையே நமது பலம். எல்லோரும் ஒரே மாதிரியாக இருந்தால் அது எவ்வளவு மந்தமான மற்றும் அர்த்தமற்ற வாழ்க்கையாக இருக்கும். மக்களிடம் நீங்கள் எதிர்காலத்தில் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்று கேட்டால் பெரும்பாலான மக்களுக்கு பதில் தெரியவில்லை. இந்த பதில் என் மனதை உடைக்கிறது. நீங்கள் உங்கள் சொந்த பாதையில் செல்லும் பொழுது மக்கள் அதை தவறான பாதை என்கிறார்கள். இந்த வாழ்க்கையில் என்னால் முடிந்ததை செய்வேன், உபயோகமாக இருக்கும், நீதி இல்லாமல் அனுமதி இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். எப்படியும் நிரந்தர அமைதி இல்லை. தைரியமாக இருங்கள், தைரியமாக இருங்கள், சுதந்திரமாக இருங்கள். மூன்றில் ஒரு பங்கு சேமிக்கவும், மூன்றில் ஒரு பங்கை வாழவும், மூன்றில் ஒரு பங்கு கொடுக்கவும். ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை எப்படி வரவேற்கிறோம் என்பதன் மூலம் நாம் யார் என்பதை தேர்ந்தெடுக்கிறோம். நான் அமைதியை உணர்ந்ததில்லை. என் வாழ்வில் எப்பொழுது நீ அதை உணர்வாய் என்று உறுதியாக சொல்ல முடியாது. விவேகமாக இருப்பது வித்தியாசமாக இருப்பதில் ஏதோ ஒரு தவறு இருப்பதாக நினைத்தால் நான் முற்றிலும் மனதை குலைத்து விடுவேன். என்னுடைய எல்லா பக்கங்களுக்கும் ஒரு அவுட்லெட்டாக எனது படங்கள் இல்லையென்றால் நான் பூட்டப்பட்டிருப்பேன். மற்றவர்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. என் வாழ்க்கையில் எனக்கு நிறைய இருக்கிறது. நான் உலகிற்கு மதிப்பாக இருக்க விரும்புகிறேன். மனதை பற்றி ஆறுதல் தரும் ஒன்று இருக்கிறது. நீங்கள் நாளை இறக்கலாம் என்ற எண்ணம் இப்போது உங்கள் வாழ்க்கையை மதிப்பிட உங்களுக்கு விடுவிக்கிறது. பாதியில் இருப்பவர் அல்லது இருக்க விரும்பாத ஒருவர் இருப்பதை விட யாரும் இல்லாமல் இருப்பது நல்லது. நான் முன்மாதிரியாக வழிநடத்த முயற்சிக்கிறேன். மற்றவர்களை பற்றி உணர்ந்து பொறுப்புடன் இருங்கள். மற்ற சிறுவர்கள் பாலி நடனக் கலைஞர்களாக இருக்க விரும்பிய போது நான் ஒரு காட்டேரியாக இருக்க விரும்பினேன். நான் குற்றத்தை நம்பவில்லை. நீங்கள் வேண்டுமென்றே மற்றொரு நபரை ஒருபோதும் காயப்படுத்தும் வரை உந்து விசையில் வாழ்வதை நான் நம்புகிறேன். எல்லா பெண்களுக்கும் வித்தியாசமான பாலியல் உணர்வு அல்லது வேடிக்கை உணர்வு அல்லது கவர்ச்சியான அல்லது குளிர் அல்லது கடினமான போன்ற உணர்வு உள்ளது.